Hi, Assalamu Alaikum. Welcome to my channel, Artukuti Craft. In this video, subscribe to my channel. இதை வச்சு ஒரு ஃப்ளவர் பாட் இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்பு வந்து பச்சைக்கடலை பருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு அள்ளிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த பாட்டிலில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் தனியாக ஒரு தட்டில் இது மாதிரி க்ளூவை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷ் வச்சு லைட்டாக நீங்கள் இப்படி பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ் வச்சு லைட்டாக நீங்கள் இப்படி வந்துட்டு அது லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி லைன் பை லைனாக நீங்கள் இந்த பருப்பை வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இந்த பருப்பு வந்து நல்லா ஒட்டும், இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் க்ளூ அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறமா அழுத்தி விடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பருப்பை வந்து ஒட்ட வச்சுட்டு மேலே வச்சு ஒரு தடவை அழுத்தி விடுங்க. நாம் இதை வந்து லைன் பை லைனாக ஒட்ட போகிறோம். சும்மா கேப் கிடச்ச இடத்துலலாம் ஒட்டக்கூடாது, லைனாக நாம் ஒட்டிட்டு வரணும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் இன்னொரு லேயரை வந்து முடிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாமே முடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு எப்படி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த லேயர் வந்து நான் முடிச்சுருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த ரெண்டு லேயரும் முடிச்சுருக்கேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதையும் நாம் முடிச்சிடலாம். இப்போது அந்த கண்டெய்னரோட முக்கால்வாசி பகுதியில் நாம் வந்து இதை முடிச்சிட்டோம். நல்லா ஒட்டியும் கிச்சு, ஏன்னா இது ஒட்டுறது வந்து லேட் ஆகும். நாம் பார்த்து பார்த்து லைன் பை லைனாக ஒட்டுறதுனால ரொம்ப டைம் ஆகும். ஓவரால் ஃபுல்லாமே நாம் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நான் ரெட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் கூட வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் கோட்டிங் ஒரு கோட்டிங் வந்து கொடுக்கணும். பெயிண்ட்டோட வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டியிருக்க இந்த பருப்பு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமலே கொடுங்க. பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் அந்த பருப்புகளோட சைட்லேயும் இந்த பெயிண்ட் வந்து போய் பாடும். ஸ்பாஞ்ச் வச்சு பண்ண வேண்டாம், ப்ரெஷ் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணணும்னு கிடையாது, அதுவும் வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பாட்டில் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு ட்ரையாகவும் ஆயிடுச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரே கொஞ்சம் அழகாக தெரியுது. நல்லா அந்த ரெட் கலருக்கும் அந்த பருப்புக்கும் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நான் ஒரு லைம் எல்லோ வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே அக்ரலிக் பெயிண்ட்டு தான். எடுத்துகிட்டு நான் அதில் கரெக்டாக ஒரு பின் மாதிரி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நான் உள்ளே டிப் பண்ணி எடுத்து இப்படி எல்லா பருப்புலையும் ஒரே ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பெரிய டாட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப குட்டியாக இருந்தால் தெரியாது காஞ்சதுக்கப்புறம். கொஞ்சம் பெரிய டாட்ஸாக இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லா ஈவனாக எல்லா பருப்புலேயுமே நீங்கள் இதே மாதிரி ஒரு ஒரு டாட் நீங்கள் வச்சாகணும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பின் வச்சு இல்லை ஒரு டாட் வச்சிட்ருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இயர்பட்ஸ் வச்சுட்டு இது மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. ஏன்னா இயர்பட்ஸ் வந்துட்டு நம்ம பெயிண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே இருக்க பெயிண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அதனால் இதில் வந்து குயிக்காக முடிஞ்சிருது. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். எல்லா டாட்லேயுமே நாம் சூப்பராக இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக எல்லாத்துலேயுமே நம்ம வச்சாச்சு. இதுவுமே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்போ கண்டெய்னர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே எல்லோ கலர் டாட் வைக்கிறது வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். அதுக்கப்புறம் மூடிவோம் இல்லையா, அந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது, அதனால் அதை வந்துட்டு நான் ஒரு ஃபேன்சி டேப் வச்சு இதே மாதிரி கிளிட்டர் டேப் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணி இதை வந்து நான் கவர் பண்ணிடுறேன். சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டைம் இது மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி முடிச்சுடுங்க. அவ்வளோதான். நம்ம இதை வந்து ஃப்ளவர் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது பென்சில் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த எல்லோ கலர்லாம் கொஞ்சம் காயட்டும், ஈரமாகவே இருக்குது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எதுவுமே கிடையாது. நான் சும்மா வீடியோக்காக பண்ணேன். ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. நான் அதை வந்து உள்ளே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் வந்து பருப்போடு அந்த எல்லோ கலர் வந்துட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.